சித்தாரை கட்டி கொண்டு சிங்காரம் பண்ணி கொண்டு மத்தாப்பு சுந்தரி ஒட்டி மயிலாட வந்திருக்கா பொட்டாகாரம் கொடுத்து முழநீர தரம் கொடுத்து விட்டாக தள்ளி கழுத்தில் சிங்காரம் போட்டாளா அத்தானை பார்த்து அசந்து போகி நின்றாளா அத்தானை பார்த்து அசந்து போகி நின்றாளா
நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டோம் நைட் நல்லா இருந்துச்சு டீசன்ட்டா இருந்துச்சு சாப்பா நீட்டா இருந்துச்சு ஆமா இது இன்னொரு விஷயம் தெரியுமா என்ன ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நம்ம தான் போனோம் புரோட்டா சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு ஆமா டேஸ்டா இருந்துச்சு அருமையா இருந்துச்சு புரோட்டா கட்டنا எப்படி தெரியுமா கட்டنا எப்படி கட்டناங்க நீ வண்டில படுத்துட்ட என்ன புரோட்டாவா இந்த மூக்கல இப்படி தொலைக்கலாம் இல்ல அது அப்படியே மடிச்சுக்கிட்டு அதை வாங்கி சாப்பிட்டு புரோட்டா பஞ்சு பஞ்சா இருக்கு மூக்கொட்டினோன்னா பஞ்சு பஞ்சா இல்லாமல் குஞ்சு குஞ்சாவா இருக்கு அதோட அங்கே சொரிஞ்சுக்கிட்டே அவ ஏய் நம்ம ஊரில் ஒரு ஹோட்டல் இருக்குமா மாஸ்டர் குட்டையாத்தான் இருப்பார் இருந்தாலும் பைபாஸ் ரோட்டில் வச்சுருக்காங்க அந்த ஹோட்டலு பைபாஸ் ரோட்டில் இருக்க அந்த ஹோட்டலு மாஸ்டர் குட்டையாத்தான் இருப்பார் கல் வச்சுருப்பாங்க கல் மேலே ஏறி நின்று ஆ பாண்டியோட கொஞ்சம் குட்டை தான் கல் மேலே ஏறி நின்று இப்படி ஆம்லேட் அடித்தாலும் பரவாயில்ல ஒரு வேன் வந்துச்சு வேனில் ஆம்பளை ஆளுகள்லாம் உள்ளே வந்துட்டாங்க பொம்பளை ஆளுகள்லாம் ஒன்றுக்கு போயிட்டு லேட்டாக தான் வந்தாங்க இவன் மேலே ஏறி நின்று அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல ஆம்பளைட் அடித்தவன் என்ன வண்டி ஒரு கால கல் மேலே வச்சுக்கிட்டு ஆ வாங்கம்மா வாங்க சரியா பிடிச்ச இங்க வா தரித்திரியம் பிடிச்ச மாதிரிலாம் பேசாத ஏற்கனவே இப்ப அதுக்கெல்லாம் தடை விதிச்சுட்டாங்க அதாவது கரகாட்டம் இதுக்கெல்லாம் அநாகரிகமா பேசுறீங்க அப்படிங்கிற காட்டி தான் தடை வச்சுட்டாங்க நம்மளும் வாயை இதையும் பொத்தி நீ என்னையா இப்படி அடிச்சுக்கிட்டா அப்புறம் அப்படித்தானே தெரியுது முதல்ல இல்லல அந்த அடிச்சது இப்படி அடிச்சுக்கிட்டு அவர் அடிச்சாரா அந்த பொம்பளை ஏய் என்னடா அவனுக்கிட்டு இருக்க அப்படின்னு அடிச்சுக்கல அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஒண்ணு இல்லம்மா அப்படி ஏறிக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாப்ல இங்க பாரு ஆம்பளை மாதிரி சமைக்க முடியாது கண்ணிகளியாக பொத்தி பொத்தி வளர்த்தேன் வெக்க விட்டு போகல தங்கச்சி பேரு மணிமேகல அதுக்கு வெக்க விட்டு போகல ஐயோ பேரை கேட்டாலே சும்மா அதிருதோ ஆமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல என்ன பண்றேன் போர்வேல காசு கொடுத்தாதா போ நீ விருச்சி காட்டு கிழிஞ்சிருக்கலையா பார்க்கணும் இல்ல போர்வே நான் நல்ல பத்த பெச்சிட்டு போர்வே சால்வே பெச்சிட்டு போர்வே போர்வே 500 ரூபாய் போர்வே 500 ரூபாய் போர்வே 300 500 ஏய் நிம்பில் போர்வே 300 ரூபாய் குடுக்குறான் ஓ போர்வே 500 ரூபாய் குடுக்குறான் யாரோ உன்ன ஏரியாக்குல விட்டது முதல்ல ஏரியாக்குல விட்டதா இந்த ஏரியாக்குல விட்டது யாரு உன்ன அந்தாரே வாழ வைப்பதுதான் தமிழ்நாடு யார வேணாலும் நாங்க வாழ வச்சிருவோம் அதுக்கு என்ன ஏய் ஆவர்த்த பத்த பண்ணிட்டு இருக்க இருவாரே நீ என்ன யார பாக்குற அந்த ஆவர்த்தக்கே நானே ஏய் ஆவர்த்த கெடுக்காத முதல்ல கெடுக்க மாட்டேன் நீ எவ்வளவு குத்த நான் 500 ரூபாய்க்கு வித்தேன் தமிழ்நாட்டுல தரமான பொருள் ரேட் கூட வச்சு வித்து பாரு வாங்க மாட்டாங்க தரமில்லாத பொருளை 300 ரூபாய்க்கு கொடுத்து பாரு உடனே வாங்கிடுவாங்க தெரியுமா ஏ உன் போர்வையோட ஸ்பெஷல் என்ன ஏன் போர்வையோட ஸ்பெஷல் போத்திட்டு படுக்கலாம் ஆமா ஆமா எல்லாம் விரிச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் விரிச்சுக்கலாம் நம்பில் போர்வை அப்படி இல்ல வேற ஏ நம்பில் போர்வை வேற வித்தியாசம் என்ன வித்தியாசம் ஏ சித்தப்பு ஏய் நம்பில் போர்வை வித்தியாசம் என்ன தெரியுமா இதே நாலாம் அடிச்சா கர்ச்சீப்பா வச்சுக்கலாம் கர்ச்சீப்பா வச்சுக்கலாம் ஆறா விரிச்சா ரெண்டு பேரும் படுத்துக்கலாம் யாரும் ரெண்டு பேரும் படுத்துக்கலாம் படுத்துக்கலாமா படுத்துக்கலாம் பெருசா விரிச்சா பொந்துலே போடலாம் பந்தல் 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 போடலாம் பந்தல் போடலாமா ஸ்பெஷல் போர்வை என்ன தமிழ் உனக்கு தெரியுமா தெரியாதா ஏ தமிழ்நாட்டுல வந்து தமிழ் எங்கால கத்துக்காம இருக்காங்களா என்ன தமிழ் தெரியும் உனக்கு உங்களோட நாங்க சூப்பரா தமிழ் பேசுவோம் நாங்க குரல் பேசுவோம் உன்னால பேச முடியுமா நம்பில் குரல் பேசுவோம் நம்பிலுக்கு என்ன நம்பிலுக்கே பேசுற நீ கேதா குரல் சொல்லு செல்வத்துள் செல்வம் செல்வி செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையா நீங்க தலை தலைபதின்னு போஸ்டர் ஓட்ட போயிடுறீங்க அந்த கேப்ல எங்கால நாலு போர்வை வித்துட்டு போயிடுறான் இப்ப புரியுதா தமிழ்நாட்டுல எங்காலும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்க காரணம் என்னன்னு ஏண்டா தலை தளபதின்னு போஸ்டர் வைக்க போறிய என்னைக்காவது உங்க அப்பையும் கோத்தாளுக்கு பிறந்த நாள் எவனா ஒருத்தன் போஸ்டர் வச்சிருக்கானா இல்ல 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 தலை தளபதிக்கு பால் ஊத்துறிய ஒப்பையும் கோத்தாளுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துருப்பியா இப்ப புரியுதா நம்பிக்கை வியாபாரம் எப்படி ஓடுதுன்னு திருக்குறள் நாங்களும் சொல்லுவோம் எப்படி சொல்லுது அகரே முகரே எழுத்துல அதிபர் முதலே ஒழுக்கு
ஒரு நாளைக்கு வடநாட்டுல இருந்து 10 ட்ரெயின் வருது. ஒரு ட்ரெயினுக்கு 100 பேர், 10 ட்ரெயினுக்கு 1000 பேர் வந்து இறங்குறாங்க. 1000 பேர்ல 300 பேர் பொம்பளை, 300 பொம்பளை சும்மா வரல, 9 மாசத்தோட வருது. ஆமா, கர்ப்பத்தோட இங்க வந்து குழந்தை வரதா 1300 ஆயிருது. ஏன் தெரியுமா நாங்க இங்க வர்றோம்? ஏன் வரீங்க? வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு, இங்க வந்தா நாங்க நல்லா இருப்போம் அப்படிங்கறக்காண்டி. இப்ப உங்க வேலையை நாங்க பாக்குறோம், நாங்க பாக்குறோம் சொல்றீங்களே, உங்க வேலையை நீங்க பார்த்தா நாங்க ஏன் உங்க வேலையை பார்க்க போறோம்? விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டா வடநாட்டுக்காரு, நம்மளும் விவசாயம் பண்றதுல, விவசாயம் பண்ற இடத்துல தண்ணியை போட்டு அங்கே பாட்டில் உடச்சாங்க, எப்படி விவசாயம் பண்றது? ஆமா, எல்லாரையும் நம்ம ஆதரிப்போம். அது என்ன வைத்த வலி? என்ன வைத்த வலி? சரியா சொல்லுச்சு. வெள்ள பூண்டு எங்க இருக்கு கேட்டுச்சு? மல்லியா சாமா இருக்குல்ல, மல்லியா சாமா கடையில, மல்லியா சாமா கடையில வெள்ள பூண்டு இருக்கு, வெள்ள பூண்டு இருக்குது, அதை வாங்கி சுட்டு தின்னு நெம்பிலுக்கே வயிற்று வலி சரியாக சொல்லு. இப்போ சரியா போயிச்சு? சரியா போயிட்டே தான் இருக்கு, இன்ன வரைக்கும் நின்ன பாடே இல்லை. போ. ஆமா, என்ன வர சொல்லு? யாவரத்து சொல்லவா? செக்க செவந்த பணம் திருமணம் நடைபெறும் புள்ளி வைக்காம விட்டுட்டேன். அப்புறம் எமபெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் நடிச்சு விட்டேன். அவன் சித்தப்பன் பெரியப்பன் உருளா கீழே மணக்குடி மேல மணக்குடின்னு வரும். சரி, கீழே மணக்குடி மேல மணக்குடி. நான் ஒரு இடத்துல மணக்குடின்னு வருவாரு, அங்க ஒரு இடத்துல கூட மாங்கிற எழுத்த போடவே இல்லை. அப்புறம் சின்ன சாமி கீழே நக்கடி, பெரிய சாமி மேல நக்கடி, மானு ஓட்டத்தானே மணக்குடின்னு வரும். ஒரு பையன் 100க்கு 100 எடுத்திருந்தேன். இந்த இப்போ தேர்வு நடந்துச்சுல, வந்து சாக்லேட் கொடுத்தேன். அண்ணே தமிழில் நான் 100 மார்க்கு. டேய், நம்ப முடியாடா, நீ படித்தே நான் பார்த்ததில்லடா, எப்படிடா 100 மார்க் எடுத்தேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்ன மாதிரி, ஏன்னா உங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை வந்திருக்குல்ல அப்படின்னே. ஆமாம் அப்படின்னே. நானும் பார்த்ததே இல்லை எப்படி குழந்தை வந்துச்சு அப்படின்னு நான் பார்த்துக்கேன். தாலே தாலே லோ அடி தலையாட்டே, நீ பிறந்த வாடி புண்மையிலே. அடே அப்படி குட்டு. ஏ மச்சா மச்சா கதவை திறந்து வச்சா, அடி மச்சா மச்சா இளையோ ஆசை மச்சா. அப்படியே சக்கி மங்கி சக்கி மங்கி. ஏ சக்கி மங்கி சக்கி மங்கி. Come on baby, let's go on the floor. Let it.
வண்டி போக தள்ளி போச்சு ஆம்பளை வண்டி பொம்பளை வண்டி வித்தியாசம் தெரியுமா? ஆம்பளை வண்டிக்கெல்லாம் முன்னாடி தான் அடிக்கணும். என்ன கேச்சு பிடிக்க போற மாடி சாணி ஓட போகுது. சாணி ஓட்டாலும் பரவாயில்லடா, இளங்கொடி ஓட்டுருமா? அப்படித்தாண்டா வருது. எதை வேணாலும் நிப்பாட்டி பிள்ள இதை நிப்பாட்ட முடியாது போல இருக்கு. ஒரு சில பேர் பார்த்துருக்கியா இல்லையா பஸ் ஸ்டாண்டில்? அப்படியே வயித்த நெருக்கீரும் பார்த்துக்க, தடவார் புர்றான்னு குசு போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அந்த பைப்பை திறந்து விட்டுருவாங்க வாலியில் சர்ன்னு தண்ணி ஊற்றும்ல, அந்த கேப்பில் வாலி தண்ணி ஊற்று கேப்பில் பெரிய கொடுமைப்படுத்தி விடுவாங்க தெரியுமா? ஆமாம், பஸ் ஸ்டாண்டில் பாரு, விடிய காலை 5:30 போய் பாருவேன். அப்படியே அப்படியே லைன் கட்டி நிற்பாங்க, இருக்கிறதே 10 கக்கூஸ் தான், 10 பேர் உள்ள உட்காந்துருப்பாங்க, 10 பேர் வெளில நிற்பாங்க. அவசரத்தில் பஸ்ஸை விட்டு இறங்குறேன் பார்த்தியா, சிகரெட்டை 10 வச்சு நேரம் இந்த சென்னையிலேருந்து வரவெல்லாம் பாரு அப்படின்னு போவேன். மெட்ராஸ்லேருந்து வரவனா திருச்சியில் ஈஸியாக கண்டுபிடிச்சி போடலாம், இங்கே வீங்கி இருக்கு இருட்டில் மண்டை மட்டும் இட்டுச்சு இட்டுச்சு மண்டை இங்கே வீங்கி இருக்கு. அதெல்லாம் மெட்ராஸ்லேருந்து வந்தவேன். ஆமாம், சைடு குண்டா ஓட்ட மாதிரி கரெக்டாக போயிடுவாங்க பார்த்துட்டு உள்ள 10 பேர் உட்காந்துப்பாங்க. அதில் சென்னையிலேருந்து வந்தவங்க அப்படியே சாங் கேட்டு தான் உள்ளே போவாங்க. உள்ளே போவேன் இல்லை, உள்ளே போனாக்க வரிசைக்கு நிற்பாங்க. ஐயோ பஸ் ஃபஸ்ட்டு நிற்போம் அப்படின்னு நின்றுக்கிட்டு இருப்பேன். கொஞ்சம் நேரம் ஆக நெருக்க ஆரம்பிச்சிரும்ல, உள்ளே இருக்கேன் வெளியில் வர மாட்டேன், பாட்டு எப்படி தான் போகும், ஐயோ வரமாட்டேன் போல இருக்கடா, சிகரெட்டை கீழே போட்டு இருமலே வராது, இவன் சிக்னல் கொடுக்குறத பார்க்கணுமே அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில் ஆள் நிற்கிறா கம்மலாட்டி வந்து விடான்னு அர்த்தம். அவன் உள்ளேருந்து ஒரு சிக்னல் கொடுப்பான் பாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? வளத்தை கட்டிக்கிச்சுனா நீ அடுத்த கக்கூசை போடுறான்னு அர்த்தம். அடுத்த கக்கூசில் போனால் அங்கே ஒருத்தன் பாட்டு பாடிக்கிட்டீங்க, வந்துரு வந்துரு தானா வந்துரு, இல்லைன்னா உடுக்கடிப்பேன். எங்கே நான் உட்காந்து உடுக்கடிச்சுக்கிட்டு இருக்கேன்? 5:30 கக்கூசில் உட்காந்தாடா உடுக்கடிச்சுக்கிட்டு இருக்கேன். உள்ளே போனே வெளியில் வராத காரணம் எழுதி இருப்பேன், உள்ளே போனேனே வந்திருக்க வேண்டியானே அங்கே போஸ்டர் எழுதி விட்டுருப்பாங்க பாரு, அந்த இடத்தில் பிரச்சனையா சீக்கிரத்தில் வெளியேறுகிறதா. அந்த மாதிரி இப்பெல்லாம் ஒன்று உனக்கு ஒரு பிரச்சனை தெரியுமா? உனக்கு எனக்கும் பிரச்சனைனா நீ என் கூட பேசக்கூடாது, நான் கூட பேசக்கூடாது. ஆனால் இப்போ ஒரு புதுசாக ஒரு பழக்கத்தை கற்று வச்சுருக்காங்க, எவனை பிடிக்கலையே அவன் ஜெல் நம்பரை கொண்டு எழுதி வச்சுட்டு வந்துடுறாங்க கக்கூஸ் ரூமில். எவனுக்கு என்னையே பிடிக்கல இந்த அளவுக்கு புதுக்கோட கக்கூஸ் ரூமில் என்னென்னு எழுதி வச்சுருக்கேன், மேட்ருக்கு ஆள் தேவனை அந்த நம்பருக்கு ஃபோன் போடுங்கன்னு எழுதி வச்சுருவான்ட்டாயா, என்னை தூங்க விடலை அவர்கிட்ட, ஃபோனை போட்டு அண்ணன் நல்லா இருக்கலாம் அப்படின்னேன். அவன் நினச்சி கேட்டது அதே, நான் நினச்சது இதே, தொழிலெலாம் அப்படி போயிட்டுருக்குண்ணே, சரி நல்லா போயிட்டுருக்குடா, இப்போ ரேட்டு எவ்வளோ வாங்குறிய அப்படின்னா, ரொம்ப 4000 ரூபா 5000 ரேட் ரொம்ப கூட போகுது என்ன அப்படின்னா, இல்லை ராத்திரி ஃபுல்லாக ராத்திரி ஃபுல்லாவா காலி உங்களுக்கு 5000 ரூபாண்ணா 10000 ரூபா கொடுக்கலாம்டாண்ணா. கடைசி ஒரு வார்த்தை கேட்டால் பார்த்துக்க, எத்தனை பேர் வச்சுருக்கேன்னு கேட்டேன், ஒருவேளை சங்கத்தில் கேட்பேன் போல இருக்குது அப்படின்னு நினச்சி, நாங்கள் ஒரு 300 பேர் இருக்கோம்டா, தலைவர் செயலாளர் பொருளாளர்னு இருக்கோம்டா, ஏன்டா இதுக்கு நீங்கள் சங்கம் வேற வச்சு நடத்திக்கலாண்ணா. கடைசி ஒரு வார்த்தை கேட்டேன் பாரு, ரூம் வாடகை நீங்கள் கொடுப்பீங்களா இல்லை நான் கொடுக்கணுமான்னு கேட்டேன். விளக்க மாதிரி பிஞ்சு வரும் யார்ரா நீ நின்னேன், நீ தானே மேட்ருக்கு ஆள் கூட்டிட்டு வரேன், உன் நம்பர் தான்டா அங்கே எழுதிருந்துச்சுண்ணே, அத்தோட நம்பரை தூக்கியாச்சு. நல்ல விஷயம் எதுக்கு பயன்படுத்த வேண்டியதெல்லாம் நல்ல விஷயத்தை பயன்படுத்துறது இல்லை கண்டிப்பா.
கட்டை பொறையை கொடுத்து வச்சவேல அரே எக்கோ வேணாம் நல்லா இருக்கு எக்கோ வேணாம் உன்னை கட்டை பொறையும் கொடுத்து வச்சேன் அவன் ஜெவனேன்னு கிடப்பேன் எல்லா வேலையும் நானே முடிப்பேன் ஆமா ஆமா உன்னை மாதிரி ஆள் தாண்டா தேவை எதுக்கு தமிழ்நாட்டு சிரமம் இல்லாம சிரமம் இல்லாம இருப்பேன்ல ஆமா அடி வாடி என் கப்ப கிழங்கு வாடி என் கப்ப கிழங்கு ஆடு புலி ஆட்டம் மாதிரி வாள வந்து வாடி எங்க பக்கலங்கு வாடி எங்க பக்கலங்கு பாடாத பய தரந்து வாடி எங்க பக்கலங்கு பாடாத பய தரந்து அடி வாடி எங்க பக்கலங்கு எங்க வந்து கட்டுட்டு பாடாத பாதி பாட்டு பாடிய மீதி பாட்டு தம்பியெல்லாம் பாடுவாங்க பாரு வளைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டு எதுவும் கிடைக்கலன்னா இந்த நக்குன்னு தங்கி பார்த்தியா அருமையான பாட்டுடா சூப்பர் பாட்டு நல்ல பாட்டு வளைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டு எதுவும் கிடைக்கலன்னா நக்கு அந்த வார்த்தையை சொன்னவன ஆசையை பாரு கழுதுக்கு என்னடா சொல்லுங்க மாமா என்னமா அப்படியா பாத்துட்டு வீட்டுக்கு போணும் மாமா சரி 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 வள்ளியூர் மலர் அப்படியா யார் 12 மணிக்கு தான் முடிக்கணும் மணி 11:30 தான் ஆகுது முடிக்கணும்னா முடிச்சுட்டு போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாமா ஐயா 12 மணிக்கு தான் முடிக்கிறது சரி விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இரு 12 மணிக்கு தான் முடிப்போம் இல்லை அதுக்கு முன்னாடி முடிக்க சொல்கிறீங்களா நாங்கள் முடிச்சிடுறோம் நீ உட்கார் இந்த அண்ணன் பேசிக்கிறேன்டா உட்கார் உட்கார் நீ உட்கார் நீ உட்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி மாமா நீ நல்லா ஆடுற என்னை பார்த்து உனக்கு காதல் வந்துச்சா உங்களை பார்த்து எனக்கு காதல் வந்துருச்சு எப்படிப்பட்ட காதல் காதல் சொல்லவா சொல்லுங்க உங்களை பார்த்து எனக்கும் காதல் வந்துச்சு உங்களை பார்த்து எனக்கு வந்த காதல் எப்படிப்பட்ட காதல் சொல்லுங்க நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் புரியுமா கிளம்பணும் கரெக்டா 12 மணிக்கெல்லாம் வரவங்க சரியா வந்துருவாங்க விடுங்க விடுங்க கோபப்படாங்க மேடம்
குங்குமப்பூவே பீசா 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 போடு பீசா போடு இங்க பீசா போச்சு நீ அப்படியே குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே தங்கமி உன்னை கண்டது இன்பம் பொங்குது தன்னாலே குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே தங்கமி உன்னை கண்டது இன்பம் பொங்குது தன்னாலே போகிரி ராஜா போதுமே ராஜா பொம்பளைக்கிட்டே ஜம்பம் வந்து பொம்பகள் பண்ணாதே தந்தன தானா சிந்துகள் பாடி மந்திரம் பண்ணாதே தந்தன தானா சிந்துகள் பாடி மந்திரம் பண்ணாதே நீ மந்திர தாளே மாயை தாளே மயக்க என்னாதே நீ மந்திர தாளே மாயை தாளே மயக்க என்னாதே குங்கும 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 பூவே கொஞ்சம் 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 கொஞ்சி பூராவே பட்டும் சந்தனப்பட்டு சம்மதப்பட்டுக்கணும் தாளம் தட்டி மேளம் கொட்டி தாளிய கட்டிக்கணும் நீயும் தாளம் தட்டி மேளமும் கொட்டி தாளிய கட்டிக்கணும் குங்குமப்பூவே கொஞ்சி பூராவே தங்கமே உன்னை மின்பம் பொங்குது தன்னாலே பொக்கிரி ராஜா போதுமே ராஜா பொக்கிரி ராஜா போதுமே ராஜா பொம்பளை கிட்டே ஜம்பமா வந்து பங்குகள் பண்ணாதே